ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி என்னென்னா தக்காளி சாம்பார். என்னடா தக்காளி சாம்பார்னு நினைக்கிறீங்களா? காய்கறி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சாம்பார் செய்கிறோம். அதுக்கு நம்ம சாம்பார் பருப்பு எடுத்துக்கலாம். எந்த சாம்பார் பருப்பு இருக்குதோ அந்த சாம்பார் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மசூர் பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் இருக்கிறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்தில் சின்னதாக கட் பண்ணி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி வந்து இது சின்ன தக்காளியானனால நான் ஒரு ஏழனா எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய தக்காளி யூஸ் பண்ணால் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு, இது வந்து ஒரு அஞ்சு பல் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வந்து வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு தண்ணி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப் பருப்புக்கு நாலு கப் தண்ணி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. அதாவது நம்ம காய்கறி, நான் இதில் முருங்கைக்காய் கூட சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும், அதனால் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். இப்போது முருங்கைக்காய் சேர்க்கலை, அதை ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து மூணு கப் தண்ணியே கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இதுதான் நம்ம ரேஷியோ. அதே மாதிரி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நாலு கப் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம பருப்பு வந்து சேர்த்துடலாம். பருப்பு நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பருப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே வந்து இதிலே ஆட் பண்ண போகிறோம், ஒரே டைமில் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகு ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகு காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கிடலாம். எனக்கு வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இனி வந்து நம்ம மசாலா என்ன சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறோம். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, சாம்பார் பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன், ஃபுல் டீஸ்பூன் வந்து சேருங்க. சாம்பார் பொடியில் கொஞ்சம் காரம் வந்து இருக்கும், அதனால் சாம்பார் பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு எனக்கு வந்து ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது, அதனால தான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எந்த உப்பு இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக உப்பு வந்து நான் இங்கே கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதல் எடுத்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்னும் தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி வந்து வச்சுருந்தோம், அந்த புளி தண்ணியை வந்து நான் வடிகட்டி இதில் சேர்க்குறேன். ஏன்னா புளியில் உள்ள சில தூசிகள் வந்து இருக்கும், அதுக்காக நான் வந்து புளி தண்ணியை வடிகட்டி நான் வந்து இதில் சேர்க்குறேன். இனி நல்லா கிளறி விட்டுட்டு, நமக்கு வந்து கிளறி விடும்போது உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா உப்பு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இனி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம்.
அப்போது இங்கே வந்து நம்ம ஒரு நார்மல் ஃப்ளேம்லே, மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேகட்டும். நான் முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால 4 விசிலுக்கு வச்சுருக்கேன். நமக்கு எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயாச்சு. இனி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நல்ல பக்குவமாக வெந்து இருக்கு. இனி நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் ஹீட்டாக வச்சிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சிடலாம். இப்போ கடுகு வந்து நல்லா வெடித்த பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 20 வெங்காயம் வந்து சேர்க்குறேன். நம்ம சின்ன வெங்காயம் தாளிக்கும்போது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம வந்து சாம்பாரில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ சாம்பாரில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிருச்சு. எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. இனி லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேருங்க. கடைசியில் சேர்க்கும்போது இந்த சாம்பார் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கொதிக்கணும். நல்ல கொதி வரட்டும். இப்போ கொதி வந்தாச்சு. இனி நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான சாம்பார். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்து முடிக்கிற ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கு இந்த ஒரு சாம்பார் மட்டுமே போதும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.